பார்த்துட்டு வந்து உடனே இது செய்வீங்களா? உடனே செய்யாம வாங்குறாங்களா? கூடைகள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா இல்ல வெளியே எங்கேயாவது மார்க்கெட்டுக்கு? செங்கல்பட்டு இப்போ இவ்ளோ தொழில் பண்றீங்க, இந்த கூடை எல்லாம் பின்றீங்க, அதை விற்கும் போது உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் வருதா இல்ல ரொம்ப கஷ்டமான நிலைமையில இப்போ அப்படிதான் இருக்கு? வந்து 20-30 வருது. அவ்வளவுதான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். இது முதல் போய் அவ்வளவுதான் கிடைக்கும். அவ்வளவுதான் வருது, அவ்வளவுதான் கிடைக்கும். எந்தெந்த இடங்கள்லாம் போயிட்டு கொடுப்பீங்க கூடைய? அது செங்கல்பட்டு, தாம்பரம், கோயம்பேடு, மார்க்காடு எல்லா இடத்துலயும் கொடுப்பீங்க? சரி சரிங்க. இப்போ நீங்க இதை எடுத்துட்டு வந்து பின்றதுக்கு வந்து இந்த மூங்கில் வாங்கிட்டு வரீங்கல்ல? ஆமா. அது வாங்கிட்டு வந்து பின்னி இந்த இதெல்லாம் போக வந்துட்டு அது அதோட காஸ்ட் எவ்வளவு வரும்? எல்லாமே போய் அது கொஞ்சம் கால் பாகம் வரும். கூடைகள்லாம் செய்வீங்க இது தவிர? போய் கூட, வாத்து கூட, சாதம் கொட்டர கூட, வாத்து கொட்டர கூட, அழுக்கு கூட, எல்லாமே காய்கறி பதார்த்தம், சாமி கோயில்கள் போறது, பூஜை கூட, அதெல்லாம் செய்வோம். சரி, இதெல்லாம் மக்கள் விரும்பி வாங்குறாங்களா? சரி, இந்த மூங்கில்ல வந்து வேற என்ன உங்களுக்கு செய்யும் போது வேற என்ன கஷ்டம் ஏற்படுது? அதுல ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாந்தா கை போயிடும் கத்தியில, அது தீக்கும் போது கொஞ்சம் ஏமாந்தா கை வந்து கட்டிக்கிடும், கையை பாருனா போயிடும். அதெல்லாம் பாதுகாப்பா உஷாரா பாதுனா நம்ம வேலை செய்யணும். சரி சரி. கொஞ்சம் ஏமாந்து விரல் போயிடும், கை போயிடும். ஓகே, இப்போ இது வந்து செய்கிறீங்கள, இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து அரை மணி நேரம் ஆகுன்றீங்க. மற்ற ஏதாவது வேற கூட செய்கிறதுக்குலாம் எவ்வளோ நேரம் எடுக்கும்? வேற கூட பெரிய சைஸ் கூட போகிறதா இருந்தால் 1 hour ஆகும். 1 hour ஆகும். காலையிலேருந்து சாயங்காலம் செஞ்சுட்டே இருப்பீங்களா? சரி, இப்போ இந்த மூங்கில் மரங்கள்லாம் வந்து கிடைக்கலாம், எங்கே போய் எங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மூங்கில் மரம் தேடி போய் தான் அந்த கிராமத்தில் எங்கே தேடி கண்டுபிடிச்சி தான் அதை பார்த்து வெட்டி முள்ளில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டி சுத்தம் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தொழில் பண்ணுறோம். சரி, முன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக கிடைக்குதா? கடினமாக இருக்கா? ரொம்ப கடினம். ரொம்ப முன்ன பழைய காலத்தில் ஈஸியாக கிடைச்சிது. ஆமாம், கஷ்டம், இப்போ கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். இப்போ கிடைக்குமா? அந்த டைமில் வந்து மலையாளத்தாளுங்க வந்து எல்லாமே எங்களுக்கு கொடுப்பாங்க மூங்கில். இப்போ அது மாதிரி அந்த ஆளுங்க கிடையாது, மலைக்கும் போகிற மாதிரி சான்ஸ் கிடையாது, அந்த மாதிரி வழிமுறையும் இல்லை. நாங்களே வந்து கிராம கிராமமாக போய் மூங்கில் தேடி அதை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வந்து நாங்கள் தொழில் பண்ண தான் தொழில். சரி, இப்போ இந்த இந்த மூங்கில் கூடையில் எந்த மாதிரி வகையான மூங்கில்லாம் வந்து உங்களுக்கு இது பயன்படுதில்ல? எல்லா மூங்கில் காட்டு மூங்கில் தான் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். கூடை தவிர வேறு என்னென்ன செய்ய முடியும்? தவிர இந்த கூடை தவிர ஏணி போடுவோம், கட்டில் போடுவோம், ஸ்டூல் போடுவோம், ஸ்டேர் போடுவோம், அதெல்லாம் போடுவோம். சரி, இப்போ இந்த கூடை பற்றி சொல்லுங்கள், அது அது பின்னுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இது எவ்வளோ ரேட்டு விற்கும், எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், அதை மட்டும் அது மாதிரி சொல்லுங்கள். கூடை மதிப்பு வந்து 150 ரூபா. கூடை போடணும்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சு, 150 ரூபா விற்கிறோம். அதில் வந்து பாதிக்கு பாதி இந்த கூடத்தில் போயிடும், பாதி வரும் நம்ம கைக்கு. சரி, ஓகே. இப்போ அந்த கூடையை பின்னும்போது இந்த கை கீக்கிறது தவிர வேறு என்னென்ன கஷ்டம் ஏற்படுது உங்களுக்கு? சதால் போட்டுக்குது கையில், கத்தியும் பட்டுது ஒரு டைமில், கொஞ்சம் கீச்சு முன்னா கொஞ்சம் ஏடா கூடமாக ஒரு நம்ம லெவலுக்கு வராதையும் போயிடுது. ஒரு சில மூங்கில் கீக்கும்போது ஒரே லெவலில் வந்துடுது கைக்கு. அதெல்லாம் பக்குவப்படுத்தி பக்குவமாக அதை எடுத்து சுத்தம் பண்ணி கிசிறு கிசிறுலாம் இல்லாத, அந்த செதாலெலாம் இல்லாத சுத்தம் பண்ணி தீச்சி போட்டால் தான் போடுங்க. அந்த காலத்தில் வந்து நிறைய கூடை மரத்தில் ஆன அந்த மூங்கில் ஆன வந்து இந்த கூடை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சாதம் வடிக்கிறதுக்கு, மற்ற வந்து கோழி வாத்து இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. நிறையா அப்போ பயன்பாட்டில் இருந்துச்சு, நிறைய மரங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய வாங்கினாங்க. ஆமாம். அதே மாதிரி இந்த காலத்தில் இப்போ 2023 வாங்குறாங்களா இல்லை குறைஞ்சிடுச்சா இல்லை அதிகமாக இருக்கா? கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிச்சு. அது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன நினைக்கிறேன்னா வந்து கம்ப்யூட்டர் காலமாக போச்சு, தேவைப்பட்டதெல்லாம் வந்து இந்த சாதம் போட்டுறது கூடைக்கு பொருள் வந்து அன்னக்கூடிய ரெடி பண்ணினாங்க,
சாதம் கொட்டுறது மேரேஜுக்கு அதுக்கு இது நல்ல விசேஷ காரியங்களுக்கு வந்து அன்னக்கூட பயன்படுத்தினாங்க, பிளாஸ்டிக்ல பயன்படுத்தினாங்க, ஸ்டீல்லையும் பயன்படுத்தினாங்க, அதனால கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. எதிர்காலத்தில் உங்கள் தொழில் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எதிர்காலம் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்கள் தொழில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும்னு நம்புறீங்களா, இல்லை வந்து கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் என்ன? அது காரணம் என்னன்னா உங்களை கை கை கடிக்க மாட்டோம், கை கை கடிக்காத காரணத்தினால வந்து அந்த தொழில் நாங்கள் செய்கிற வேலை வந்து நிற்கிது. அது நிற்கிறதுனால வந்து சாப்பாட்டும் கஷ்டமாகி போகுது, கையில் வருமானமும் வர்றதும் நிற்கிது. அதனால வந்து மூங்கில் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இதை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வரையும் எங்களுக்கு மூங்கில் தொழில் குலத்தொழில் அந்த மூங்கில் இல்லைன்னா எங்களுக்கு அந்த தொழிலே கிடையாது, இல்லை நாங்களும் வாயறதுக்கு வழியும் கிடையாது. எதிர்காலம் நல்லா இருக்கணும், மக்கள் என்ன பண்ணும்? மக்கள் மேலும் மேலே வந்து வாங்கணும் பொருள், எங்களுக்கு மூங்கிலும் கிடைக்கணும், மக்களும் வாங்கணும், அதனால வந்து அவங்க நன்மை அடையணும். மக்களுக்கு இந்த மாதிரி பொருள் பயன்படுத்தல என்ன நன்மை கிடைக்கும்? என்ன நன்மை கிடைக்கும்? என்ன நன்மை கிடைக்கும்னா வந்து வாங்கணும்னா பாதுகாப்பு கிடைக்கும், அந்த பொருள்னால பாதுகாப்பு கிடைக்கும், நல்ல விசேஷ காரியங்களுக்கு வந்து இது தேவைப்பட்டே ஆகணும், வாங்கியே ஆகணும். ஓகே ஓகே. அதெல்லாம் மூங்கில் வந்து ரொம்ப சுத்தமான பொருள் வந்து, அதனால வந்து பயன்படுத்தல ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்தல பொருள் இல்லை, இயற்கையில் வந்த பொருள் இது. இந்த இயற்கையில் வந்து அது செஞ்சோம்னா அது சுத்தமாக தான் இருக்குமே தவிர மற்றபடி வேற இதாக இருக்காது. ஸோ நம்ம உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும், விலை மலிவாகவும் கிடைக்குது. இதே ஒரு இரும்பில் போய் வாங்கினோம்னா 500 ரூபா, இது வாங்கினா வேறு 150-200 ரூபாயில் முடிஞ்சது இல்லையா? அப்போ ஏன் மக்கள் இதை வாங்கி பயன்படுத்தக்கூடாது? கேரளா நாடெல்லாம் வந்து இதுதான் ரொம்ப அதிகம் முடிஞ்சளவுக்கு எல்லாமே மாறி மாறி போய் நம்ம மாதிரி அது குழந்தைகளை வச்சுருக்கலாமா? சார் அப்போ வந்து ஒரு 50-30 வருஷம் கழிச்சு 2050 இந்த கூடைகள்லாம் இருக்காதுன்றீங்க? இருக்கும், இருந்தால் இங்கே தான் ஆகணும், அது எங்களோட தான், எதுவாக இருந்தாலும் எங்களோட. நீங்கள் படுற கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது. ஆமாம், அதை நினைக்கிறீங்க? என்னோடு போயிடணும். ஓகே ஓகே ஓகே. குழந்தைகள் அந்த தொழில் கடை இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், முன்னேற்றத்துக்கு வரணும், அவங்களும் மற்றவங்க மாதிரி பச்சு முன்னேறி வந்து சம்பளம் மாதிரி அவங்க வாங்குற மாதிரி. ஸோ உங்கள் உங்கள் கஷ்டம் வந்து உங்கள் நீங்கள் படுற கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கூடையை வந்துட்டு வாங்குறவங்க வந்து எவ்வளோ திருப்தி அடைகிறாங்க? வாங்கும்போது சந்தோஷம் வாங்கினோம் போகிறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. திருப்பி வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க, வர்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க திரும்பி வந்து வாங்கும்போது? நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வாங்கிட்டு போகும்போது சரி மட்டும் தான் வேணுன்றாங்க. நன்றி. இது வரைக்கும் உங்களோட இது கஸ்டமர்லாம் சொன்னீங்க, நீங்கள் கூட அழகாக பின்றீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து போய் சேர்ப்போம், உங்களோட தொழில் இன்னும் பெருசாக ஆகும் சரியா? ஏன்னா வரும், ஏன்னா மக்கள் வந்து எதிர்காலத்தை பின்னோக்கி தான் திரும்பி பார்க்குறாங்க, அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றதால சரியா? நன்றி நன்றி.